ஐயாவுடைய வழிபாட்டு மக்கள் சற்றும் நிறைவுகளாது. இந்த சாமி விட்டா ஒரே சோதனை. நிறைய பேர் என் காது பட சொல்ல கேளுங்க, இந்த சாமி விட்டா ஒரே சோதனையா இருக்கீங்க, ரொம்ப வேதனையா இருக்கீங்க. அதெல்லாம் அப்போ இப்படிதான் பொய்யரோட அன்பு பொருந்தாதே. இப்படி எல்லாம் நம்ம தப்ப பண்ணிட்டு அவர் மேல பழைய போட்டுவார். கறி துக்கப்படாது, கறி முட்டை சைவமா சரையா? முட்டை சைவமா சிவாயா? சைவமா முட்டை? சரி, நான் அதுதான் சொல்லுமே, மேக்சிமம் நான் சொல்லுதான், யாரும் அசைவம் எடுக்காதீங்க. நம்ம வழிபாடு சுத்த வழிபாடு. நாம் வந்து சூரிய பிரகாச வைகுண்டராஜனை கும்பிடுகிற பிள்ளைகள். எந்த ஒரு உயிரையும் வதைக்கக்கூடாது. உடம்பை வேணும்னா அசைவம் உள்ளே போகக்கூடாது. நாம் பசிச்சு சாப்பிடும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. வாழ்க்கையில் அந்த நிலை வரணும். நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் போதே நோய் வந்துடும் இல்லையா? சும்மா ரெண்டு கிழங்கு சிப்ஸை பொறிச்சு தும்பமேனா நோய் தான். இப்போ வாழ்க்கையை எப்படி தான் போகிறார்? உடம்பை போயிடும். உடலுக்குள்ளே பகவான் இருக்கிறார், அவர் இருக்கிறார், சிவமாக இருக்கிறார். அந்த சிவத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பச்சிக்கு காயம் பகைத்து கிட்ட முட்டுகையில் குச்சியைக்கு போட்டு குதித்து உடம்ப கூறுகி. இந்த உடம்பை பேணுங்க, நல்லா இருக்கும். வாழுங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே கும்பிடுங்க, இங்கே கும்பிடுங்க, அதை கும்பிடுங்க, வேற உங்கள் உடம்பை பேணுங்க. உங்கள் உடம்புக்குள்ளே தான் பகவான் இருக்கிறார், உயிராக இருக்கிறார். அந்த உயிரை சுமக்கிற இந்த பட்சியை சிறப்பாக கவனித்து வாருங்கள். வேண்டியதை உண்ணுங்கள், வேண்டாததை தவறுங்கள். காலத்தை எந்திரியுங்கள். அகாலமாக இருந்தாலும் கடமையை செய்யுங்கள். வாழ்வீர் தாழ்வில்லாமல். மக்களும் கிளை கொண்டு வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சர்வமும் வைகுண்டமயம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமனை பகுதி என்பது இந்து தர்மத்துக்கு ஒரு எழுச்சியான பகுதி. அதில் சுஜி ஐயாவுக்கு கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பொன் செல்வராஜ ஐயாவுக்கு நன்றி பாராட்டி கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே இந்து தர்மத்துக்காக அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுமைக்கும் அதிலே செயல்பட்டு கடந்த ஓரிரு மாதங்களாக மூகாம்பிகை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிறகும் என் மக்களும் என் மக்களின் மேடையும் எனக்கு பெரிது என்று வந்திருக்கிற என் அன்புக்குரிய பெருந்தகை செல்லந்தி அவளுக்கு நான் நன்றி பாராட்டி, எல்லோருக்கும் சிவாயி அவளுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, பாலர் செய்யாவை பேசினேன். அவருடைய துணைவியார் இங்கு வந்திருக்கிறார். அவருடைய கவிதைகள் இன்றும் நான் படித்து படித்து ரசிகனாக இருப்பேன். மென்மேலும் அது வளர கடவுள் என்று வாழ்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அற்புதமான திருநடையை நடத்துறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஒரு வழிபாட்டு தலம் வைத்து நடத்துவது என்ன அடியேன்னு ஒன்று வச்சுருக்கணும்ல, ரொம்ப ஒரு இதாட்டு போகும். அதை அவர் தலையில் போட்டு போய்கிட்டே இருக்கணும்பாங்க. இன்றைக்கி நான் காலையில் வந்த நேரத்துலேருந்து அவர் ஒத்த மனிதனாக இருந்து என்னோட பணி செய்த அந்த ஒரு நிலையை பார்த்து தான் எனக்கு இப்படித்தான், அவருக்கு இப்படித்தான் அப்படின்னு நிலைக்கு வந்தேன். ஐயா ஜெயசீலன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அடியேன் விடைபெறுகிறேன். சர்வமும் வைகுண்டமயம். ஐயாவும்